எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து வேலையே பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய வேலையை அப்படின்னு சொல்லி சொன்ன மாயா அண்ட் நம்ம ரவீனா, அப்புறம் வந்து பூர்ணிமா, எல்லாரும் இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்களா, அதுக்கேற்ற மாதிரியே தினேஷ் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரமோ 2ல மாயா உருட்டு விக்ரமோடைய தைரியம், இந்த ரெண்டையும் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ மற்ற ரெண்டு டாபிக் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மாயா பூர்ணிமாவுக்கு அருகதையே இல்லை. ஒருத்தவங்களுடைய வேலையை தானே செய்யாமல் இன்னொருத்த மூலமாக செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா மாயா அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ரவீனாவும் வந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை வந்து மேக்கப் பொருள் எடுத்துகிட்டு வா அது இதுன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ ரவீனா கூட நம்ம விட்டுக்கலாம், ஏன்னா அவங்க கூட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் மாயா பூர்ணிமா முக்காவாசி வேலையை வந்து விக்ரம் தான் பார்த்தார், அதை நம்ம காலையில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அர்ச்சனா வந்து அவங்களுக்கான வேலையில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அர்ச்சனாவும் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை விஷயத்தில் வந்துட்டால் கொஞ்சம் வந்து டவுனு தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் வந்து நம்ம அர்ச்சனா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ 5 பாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து லைவில் வந்து கழுவாமல் இருக்குது. ஸோ தினேஷ் என்ன பண்ணுற அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் அப்படியே வம்புழுக்கிறாரு, ஏன்னா அடுத்து அவருடைய டார்கெட் வந்து அர்ச்சனா தான் இருக்கணும். ஏன்னா விசித்ரா வந்து இப்போ ஃபஸ்ட் சேவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வட்டம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் அடுத்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேலேயே வச்சுருந்தாரா, அவர் எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவருடைய டார்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நோக்கி தான் இருக்கும். ஸோ அவர் அவருடைய கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இன்றைக்கி காலிலேருந்து மில்க் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் அர்ச்சனா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்டே கிடச்சிருச்சு அவருக்கு, இந்த மாதிரி வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணல வாஷ் வெஷல்ஸை, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அவங்களுக்கு எப்பயும் கேட்டவொடனே மைண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகும். ஆ ப்ரோ விடுங்க ப்ரோ எனக்கு அப்படியே அப்படின்றாங்க. ஒன்றேம்மா அது டியூட்டிமா மொதல் அதை நீ பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலைல போட்ட பாத்திரமே நீங்கள் கழுவு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. காலெலாம் போடல, இப்போ தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ பிக் பாஸுக்கு முன்னாடியே வந்துட்ட, ஒரு மாதம் முன்னாடி நீ வந்து வேலையை ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தினேஷ் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரியா, அர்ச்சனா வந்து ஒரு ஸ்லோவான ஒரு டூயர் தான், வேலையை பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, பட் ரொம்ப ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அர்ச்சனா. நான் முதலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒழுங்காக வேலை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். நான் ஒரு 3 பாத்திரம் தான் இருக்குன்னு தேச்சிட்டு போயிடறேன் அப்படின்றாங்க. தேய்க்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக தேய்க்கணும், ஒன்று பீஸ் எனக்கு வேணுன்றாங்க, ஒன்று பாண்டிச்சேரி போ அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அடுத்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறது தினேஷ் வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு. ஸோ அவருடைய இந்த மூவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அர்ச்சனா ஈஸியாக டைட்டில் வின் பண்ணிட முடியாது அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பாக அடுத்தடுத்த கணைகளை வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து அர்ச்சனாவை நோக்கி எறிவதற்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வீட்டில் வேறு எந்த டாஸ்க்லையும் சண்டை வர முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து சண்டை வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ அதை வந்து ட்ரிகர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எப்படி பேக்ஃபயர் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவங்க அப்செட் ஆகிட்டாங்க, அப்செட் ஆகிட்டு என்ன தான் சரி இவங்க இருந்தாலும் போய் பாத்திரத்த கழுவு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போகிறாரு. அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணுது, பட் இருந்தாலும் வந்து அண்ணே அப்படின்னு சொல்கிறே கொஞ்சம் வந்து மைண்டில் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும், விஜயவர்மா கூட சொல்லுவார் கொஞ்சம் சீக்கிரம் கழுவுங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான். அடுத்து மாயா எப்பா என்ன நடிப்புடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விக்ரம் ஒரு அற்புதமான பாராட்டு அவனுக்கு, ஏன்னா இப்போயாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணானே, நான் முன்னாடி பேசுகிறவங்க உங்ககிட்ட முன்னாடி பேசுகிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கம் சாஞ்சிராது அப்படின்னு சொல்லி சம்பல் சார் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தார் விக்ரமுக்கு. அடுத்து பூ மாயா எழுந்திரிச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் நம்மனது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், அடி பாவிகளா டே இது உலகமாக உருட்டாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அவங்க துரோகம் பண்ணாததையா இவங்க நம்பி துரோகம் பண்ணிட்டாங்க? இவங்க துரோகம் அதாவது இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள், யாருமே கிடையாது. இவங்களை நம்பி வெளியே போனதான் நிறைய பேர், ஐசு சரியா, இப்போ இன்னைக்கு போகக்கூடிய சரவணன் விக்ரம், அதுக்கு முன்னாடி போன ஜோவிகா, எல்லாமே இவங்களுடைய பிளான் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவங்களாம் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், வரைக்கும் குட் பை.